ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டுனா எஸ்பெஷலி நீட் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபோர்த் காம்படி நம்ம எக்ஸாமினேஷன்ஸ்க்கான சாப்டர் வைஸ் அண்டு கொஸ்டின் அனாலிசிஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒரு எய்ம் பண்ணி அந்த இதை கிராக் பண்ணணும் அப்படிங்கிற எய்ம் வந்துருச்சுனாலே அதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்படிலாம் எப்படியா வந்துருன்னா அனலைஸ் பண்ணும். வி ஹவ் டு அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ அரவுண்டு 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துடுன்னா அந்த நீட் பேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா மெயினாக வந்து ஒன்று உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அந்த என்சிஆர்டி சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வருது. என்சிஆர்டி சிலபஸ் பார்த்த பிறகு வந்துடுன்னா தெர் ஆர் 29 சாப்டர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? அந்த 29 சாப்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து +1 and +2 என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் உள்ள அந்த உங்களுக்கு வந்து 29 சாப்டர்ஸ்லேருந்து வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் அரவுண்ட் என்னன்னா 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்கர் தியரிட்டிக்கல் கான்செப்ட் பேஸ்டு. அனதர் 15 to 10 வந்துருனா நியூமெரிக்கல் அண்ட் டெரிவேஷன் பேஸ்டு. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த நியூமெரி 10 to 5 கொஸ்டின்ஸ் வந்துருன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் கான்செப்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது அதாவது எல்சிவின்னு சொல்லுவாங்க லாஜிக்கல் கான்செப்ட் பேஸ்டு. ரிமைனிங் 5 to 10 வந்துருன்னா கிரிட்டிக்கல் கான்செப்ட் பேஸ்டு. இந்த கிரிட்டிக்கல் கான்செப்ட் பேஸ்டு தான் வந்து உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த நமக்கு வந்து அந்த கொஸ்டின் டஃப்பு அப்படிங்கிற டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிற வந்து என்னன்னா உங்களுக்கு மெயினாக பார்க்கப்படுது. அந்த டிஃபிகல்ட் லெவலை வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா தான் வி கேன் கெட் அ மெரிட். அதாவது என்னன்னா வீடு மெரிட்டில் உள்ள போகலாம். ஓகேவா? அந்த எலிஜிபிலிட்டிங்கிறது வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் தான் வந்து என்ன டிசைடிங் ஃபேக்டருங்க. ஏன்னா வந்து எல்லாரும் மேலே எல்லாமே டிஃபிகல்ட் சப்ஜெக்டாக பார்க்கப்படக்கூடியது வந்து என்னன்னா அந்த உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தான். ஏன்னா எவ்ரி இயர் வந்து என்னையும் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு நீட்டில் ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு நீட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது என்னன்னா அப்போ நமக்கு எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மோர் மார்க் ஸ்கோர் பண்ண பார்க்கும் பொழுது தான் வந்து இங்கே யூ கேன் கெட் டாப் ரேங்க். ஓகேவா? அதனால் என்னென்னா அப்போ பண்ணணும் அப்படின்னது நமக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பயப்பட வேணாம். அதுக்கான எளிய வழிமுறைகள் நம்ம சொல்லப்படுறேன். அப்போ வந்து என்னென்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து மெயின் அந்த எல்லா சாப்டர்ஸையும் கன்க்ளூட் பண்ணும்பொழுது நம்ம 4 மெயின் தீம்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்ன மெக்கானிக்ஸ். ஓகேவா? மெக்கானிக்ஸ் என்னென்ன அடங்கும் அப்படின்னா அதாவது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒன் டைமென்ஷன் மோஷன், அதுமாதிரி 2 டைமென்ஷன் மோஷன். ஓகேவா? அடுத்து லாஸ் ஆஃப் மோஷன். அடுத்து வந்து என்னன்னா அந்த ஃபைனலாக வரக்கூடிய அந்த ப்ளஸ்ல ஃபைனலாக வரக்கூடிய ஆசிலேஷன் வியூஸ் கூட இது இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் கிராவிடேஷன் இதெல்லாம் கூட இந்த மெக்கானிக்ஸில் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ அதில் வந்து என்னன்னா தேர் ஆர் 15 கொஸ்டின்ஸ் ஆஸ்குது. ஸோ 15 × 4 = 60 மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் உங்களுக்கு வந்து என்னன்னா நெக்ஸ்ட்டு மெயினாக பார்க்கப்படுது என்னன்னா ஆப்டிக்ஸ் அண்டு அட்டாமிக் ஃபிசிக்ஸ். ஓகேவா? அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குங்களா? அது வந்து என்னன்னா அதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து என்னன்னா இந்த சாப்டர்ஸ் வந்து அந்த பிரிக்கிறது வந்து என்ன எப்படி பேசியிருக்கேன் நான் வந்து என்ன எப்படியா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அது பேஸ் பண்ணி தான் நான் அப்படி பேசியிருக்கேன். அதே மாதிரி என்ன அந்த ஆப்டிக்ஸ் அண்டு அந்த அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பார்த்திங்களா அட்டாமிக் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அதிலிருந்து என்னன்னா நியர்லி உங்களுக்கு வந்து என்னென்னா 13 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 13 கொஸ்டின்ஸ் ஆஸ்கும். ஓகே, 13 கொஸ்டின்ஸ்க்கு போது கிட்டத்தட்ட என்ன 52 மார்க்ஸ் உங்களுக்கு வருது அதில். ஓகேவா? ஏன்னா 13 × 4 = 52 மார்க்ஸ். அனதர் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னடிசம் இதில் நியர்லி வந்து 10 கொஸ்டின்ஸ் ஆஸ்கு. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து வருது உங்களுக்கு எலக்ட்ரி அது மேக்னடிக் எஃபெக்ட் அதே மாதிரி மேக்னடிக் எஃபெக்டாக கரண்ட் இருக்கு அதெல்லாம் வந்து அந்த அதை இந்த கிளாஸி பண்ணி வச்சுருக்கோம் அதில் பிரித்து வச்சுருக்கோம். அண்ட் தென் ஃபைனலாக வரக்கூடியது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் அண்ட் ஹீட்டு. இப்படி பிரித்து பார்த்தோன்னா இதில் 7 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் ஆகாது. இது வேரியஸ் ஆனால் 1-2 தான் வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வித்தியாசம் இருக்குது வாய்ப்பில்லை. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா இது மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சிங்க. அப்போ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு வந்து ஈஸி லெவல்னு பார்க்கக்கூடியது என்னென்னா ஆப்டிக்ஸ் அண்டு அந்த உங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஆப்டிக்ஸ் அண்ட் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அது வந்து உங்களுக்கு ஈஸி லெவல். ஓகேவா? அப்போ அதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் இந்த ஆப்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கிடப்பாங்க அப்படின்னா டயர்மெட்டிக் ஓரியன்ட் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். டயர்மெட்டிக் பயப்பட வேண்டியதில்லை. டயர்மெட்டிக் ஓரியன்ட் வந்து என்ன அந்த லாஜிக் புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா ஃபார்முலா அப்ளிகேஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துன்னா ஃபார்முலா வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகும். அப்படி போகுது என்னன்னா உங்களுக்கு வந்து ஈக்வேஷன் மோஷன் இருக்குது பார்த்தீங்களா ஈக்வேஷன் மோஷனை வந்து சப்ஜெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் நியர்லி 2 or 4 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 page 2 pageக்கெலாம் வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்கு சொல்யூஷன் போட வேண்டியிருக்கு அப்படின்றீங்க. ஆனால் வந்து என்னது அங்கே கொடுக்கக்கூடிய மார்க் என்னது 4 marks ஃபார் ஈச் கொஸ்டின். 1 wrong question அட்டம்ப்ட்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே உள்ள டோட்டல் மார்க்ஸில் வந்து -1 சப்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது 1/4
பிஎஸ்ஆர்பி இது மாதிரிலாம் எக்ஸாம்ஸில் வந்து 0.25 மார்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர் 1 மார்க்கு, ராங் ஆன்சர் 0.2 மார்க். அப்படின்னு என்ன இருக்கும், ஒரு ஈஸியாக 1:4 தான் அதுவும், அதுவும் 1:4 தான். இதில் வந்து என்னது ரைட் ரைட் ஆன்சருக்கு 4 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு 1 மார்க்கு, இதுவும் 1:4 தான். ஓகேவா? பட் என்னது நீங்கள் ஒரு 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி நினச்சிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. உடனே வந்து என்னென்னா பை ஃப்ரீக்வெண்ட், அதாவது என்னது பை ப்ராக்டிஸ் ஒன்லி யூ கேன் என்னது கிராக் எனி காமெடி எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே, அதுக்கான ப்ரிப்பரேஷன் பற்றி நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னது இருக்கே சொல்லப்படுறேன்னா 15-10 வந்துருந்தது தியரி அண்ட் கான்செப்ட் பேஸ்டு. அவன் அனதர் 15-10 வந்துருந்தா உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல் அண்ட் டிவியேஷன் பேஸ்டு. 5-10 வந்து லாஜிக்கல் கான்செப்ட் பேஸ்டு, அது எல்சிபி. அண்ட் 5-10 வந்து ரிமைனிங் 5-10 வந்துருனா கிரிட்டிக்கல் கான்செப்ட் பேஸ்டு. இந்த கிரிட்டிக்கல் கான்செப்ட் பேஸ்டு தான் அந்த கொஸ்டின் டஃபஸ்ட் லெவல் தீர்மானிக்குது. ஓகேவா? சப்போஸ் 5-10 போது 10 கொஸ்டின்ஸ் போய் கேட்டாங்க கிரிட்டிக்கல் அந்த கான்செப்ட் பேஸில் கேட்டானா தட் கொஸ்டின் பேப்பர் கஸ்டர்ஸ் வெரி டஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது தான். ஓகேவா? அதில் எவ்வரி இயர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது சில சமயம் மாதிரி மாட்டிக்குது. அப்படிங்கும்போது என்னென்னா அந்த கிரிட்டிக்கல் கான்செப்ட் பேஸ் வந்து என்னென்னா இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து நான் வந்து என்னென்னா ஃபிசிக்ஸ் ஏற்கனவே என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, அதை பண்ணாலும் நீங்கள் ஈட்டு உள்ளே போயிடலாம். எலிஜிபிலிட்டி தான் கிடைக்கும், ஆனால் மெரிட் கிடைக்குமா? அதை நம்ம எய்மே பண்ணணும். ஓகேவா? அப்போ என்னது அப்போ ஃபிசிக்ஸில் வந்து டோட்டலாக கவர் பண்ணாலும் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஆப்டிக்ஸ் அட்டாமிக் ஃபிசிக்ஸ் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் இருக்குதுங்களா, அது ஏன்னா தேர் ஆர் 13 questions நீட் 13 questions ஆஸ்கணும். ஓகேவா? 13 × 4 = 52 marks. அதே மாதிரினா மெக்கானிக்ஸ். ஓகேவா? மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அந்த குரூப் அந்த 1 dimension 2 dimensionலாம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஓகேவா? லாஸ் ஆஃப் மோஷன்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்தளவுக்கு கன்சர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன அதில் ஒரு நியர்லி 15 questions 15 × 4 அட்லீஸ்ட் என்னது 60 marks வரும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு 120 marks நீங்கள் ஸ்கோர் பண்ண போகணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 45 ஃபிசிக்ஸ் வந்து 45 questions ஆஸ்க்டு, ஈச் கேரிஸ் 4 marks ஃபார் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 45 × 4 உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 45 × 4 என்ன உங்களுக்கு 180 வரும். 180 வந்து என்னென்னா நம்ம சப்போஸ் ராங் ஆன்சர் மட்டும் என்னென்னா நெகட்டிவ் மார்க் 1 mark, அதாவது டோட்டல் மார்க்ஸ் சப்டைனில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த மார்க்கை. நெகட்டிவ் மார்க் தான் நமக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது. அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உள்ளதை வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸில் வந்து எடுத்து ஃபிசிக்ஸ் வந்து சூஸ் பண்ணாமல் கெமிஸ்ட்ரி பயாலஜி யூஸ் பண்ணி விட்டு அதுக்கு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா எடுத்தோடனே மைண்ட் செட் வரணும் அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கான ஆயத்தம். ஓகேவா? அதனால் வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க, யூ கேன் கிராக் எனி எக்ஸாமினேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஃபர்தர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீட் பற்றிய ப்ளஸ் ஒன் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து நீ மோர் தென் 100 videos சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து 100 videos வரும். ஓகேவா? அதில் வந்து 100 videos வந்து 50 வந்து நோட்ஸ், நீட்டுக்கான நோட்ஸ், நீட் டபிள்யூக்கான நோட்ஸ். ரிமைனிங் 50 something வந்து இல்லைனா 50+ வந்து இல்லைனா உங்களுக்கு வந்து நியூமெரிக்கல். ஓகேவா? அந்த நோட்ஸ் வந்து என்னென்னா டெப்த்தாக இருக்கும், அந்த NCERT பேஸ்டானாலும் அதோட அட்வான்ஸ் லெவலாகவும் இருக்கும். இங்கே எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதை வந்து கண்டினியூவாக பாருங்கள். அதே ப்ரொஃபைல் நிறைய பிரித்து வச்சுருக்கோம். அதேமாதிரி கனெக்டான செட்டிங்கில் இருக்குது. இப்போ 14 நம்ம போட போகிறதுனா ப்ளஸ் ஒன் கான்செப்ட் போட போகிறோம். ஏன்னா வந்து டைம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்னென்னா மெயினாக அந்த நோட்ஸு அஸ் வெல் அஸ் அந்த நியூமெரிக்கல்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு யூ கேன் கெட் கிளியர் ஐடியா. ஓகேவா? அதாவது இந்த டயரம் ஓரியன்ட் தான் உங்களுக்கு வந்து பார்த்துல பயமாக இருக்க மாதிரி தெரியும். அதையும் என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம். அதனால் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய ஐடியாஸ் சொல்ல போகிறோம். ஈஸியாக வந்து என்னது ஃப்ளெக்ஸ் டேபிளில் உங்களுக்கு அந்த நாட்டலோடு, அதே மாதிரி என்ன உங்களுக்கு வந்து கால்குலேட்டர் நாட்டலோடு. அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஈஸி மெத்தட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்ல போகிறோம். நீங்கள் என்னென்னா கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட்